ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் டாக்டர் வேதநாயகி பேசுகிறேன். போன வீடியோவோட கண்டினியூவேஷனான ஓவுலேஷன், அதாவது சினை முட்டை வெடிக்கிறது, இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சினை முட்டை வெடிக்கிறது எப்போ நடக்கும், அதை எப்படி நம்ம அசஸ் பண்ணலாம், ப்ளஸ் எந்த டைமில் நமக்கு கான்டாக்ட் இருந்தால் ப்ரெக்னன்சிக்கான சான்சஸ் அதிகம், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ், ப்ளஸ் மென்ஸ்ட்ரல் சார்ட், அதாவது மாதவிடாய் அட்டவணை, அதை எப்படி பண்ணுறது, ப்ளஸ் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நமக்கு ஒரு கர்ப்பப்பையும் ரெண்டு சினைப்பையும் இருக்கும். வலது பக்கம் ஒரு சினைப்பையும் இடது பக்கம் ஒரு சினைப்பையும் இருக்கும். இதில் ஓவுலேஷன் ஒரு மாதம் வலது பக்கத்துலேயும் இன்னொரு மாதம் வந்து இடது பக்கத்துலேயும் நடக்கும். இப்போது ரெகுலர் மென்ஸ்ட்ரல் பீரியட் அப்படின்னா என்ன? அப்படி 28 நாட்கள் ஃப்ரீக்வன்சியில் ஒன்ஸ் இன் 28 டேஸ் ஒருத்தங்களுக்கு பீரியட் வருது அப்படின்னா அது வந்து நம்ம ரெகுலர் மென்ஸ்ட்ரல் பீரியட். அப்படின்னா அக்யூரேட்டாக 28 நாளைக்கு ஒருக்காத வரணுமா அப்படின்னா இல்லை, 7 நாள் முன்னாடியோ இல்லை 7 நாள் பின்னாடியோ, அதாவது 28 நாள்லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 டேஸில் உங்களுக்கு பீரியட் ஃப்ரீக்வன்சி வந்து மெயின்டைன் ஆகிட்டே வருது அப்படின்னா அதை வந்து நம்ம ரெகுலர் மென்ஸ்ட்ரல் பீரியட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரெகுலர் மென்ஸ்ட்ரல் பீரியட் இருக்கிறவங்களுக்கு ஓவுலேஷன் கால்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் பீரியட் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓவுலேஷன் எப்போ நடக்குங்கிறத அசஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினமான ஒரு வேலை தான். சினை முட்டை வெடிக்கும் நாளை வந்து எப்படி நம்ம கணக்கிடுறது அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்குற அடுத்த மாதவிடாய் நாளில் இருந்து 14 நாளை கழிச்சிட்டிங்கன்னா வர்றதான் உங்களுடைய சினை முட்டை வெடிக்கும் கால நேரம். அந்த பீரியட் வந்து 12 நாள்லேருந்து 16 நாள் வரைக்கும் உள்ள காலம்தான் வந்து சினை முட்டை வெடிக்கக்கூடிய காலகட்டம். அதைத்தான் நம்ம வந்து ஓவுலேஷன் பீரியட்னு சொல்லுவோம். இந்த டைமில் நமக்கு கான்டாக்ட் வேணும். இப்போது ஓவுலேஷன் நடக்குங்கிறது நம்ம உடம்பில் நடைபெற சில மாற்றங்கள் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னா, ஓவுலேஷன் நடக்கிற டைமில் உங்களுக்கு வந்து உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கும், அதாவது உங்களுக்கு ஒரு ஃபீவரிஷான ஒரு ஃபீல் ஆகும். ஒன்று, இன்னொன்று வெள்ளைப்படுதல். நார்மலாக மகளிருக்கு வந்து வெள்ளைப்படுதல் இருக்கும், ஆனால் இந்த டைமில் அந்த ஓவுலேஷன் நடக்கக்கூடிய டைமில் வர வெள்ளைப்படுதல் வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து உங்களுக்கு ஒரு எக் ஒயிட்டை நம்ம கையில் பட்டால் நமக்கு எப்படி ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்து இந்த ஓவுலேஷன் டைமில் வர்ற ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு இருக்கும். ரெண்டு, மூணாவது என்னென்னா, உங்களுக்கு சிலருக்கு ஸ்லைட்டாக ஒரு ப்ளீடிங் இருக்கும், அந்த ஓவுலேஷன் டைமில் மைல்டு ஒரு ப்ளீடிங் இருக்கும். அதுக்கப்புறம் அடிவயிறு வலி. அடிவயிறு வலி வந்து வலது பக்கமாகவோ இல்லை இடது பக்கமாகவோ உங்களுக்கு அடிவயிறு நீங்கள் நல்லா உற்று நோக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த அடிவயிறு வலி வந்து ஃபீல் ஆகும். அது நடக்கும் போதும், அடிவயிறு வலி இருக்கும் போதும் உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. இப்போது இந்த மென்ஸ்ட்ரல் சார்ட் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அது ஒரு சின்ன நோட் புக் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேப்லெட் காலமில் வந்து மென்ஸ்ட்ரேஷன் டேட், என்றைக்கு உங்களுக்கு பீரியட் வந்தது அந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது காலமில் வந்து இந்த ஓவுலேஷனுக்கான அறிகுறிகள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி உள்ள அறிகுறிகள், எந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படிங்கிறத எழுதிட்டு அது எந்த டேட்டில் வந்துச்சுங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 நீங்கள் வந்து மாதவிடாய் அட்டவணை போட்டிங்கன்னா, மென்ஸ்ட்ரல் சார்ட் போட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக அசஸ் பண்ணிக்கலாம் எந்த டேட்டில் ஓவுலேஷன் நடந்துச்சு, எப்போது கான்டாக்ட் இருக்கணுங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். நமக்கு சினை முட்டை வெடிக்கும்போது வர்ற வெள்ளைப்படுதல் வந்து இந்த மாதிரி பிசு பிசுப்பாகவும் ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்கும். கருமுட்டை 24 மணி நேரமும் விந்து 72 மணி நேரமும் உயிருடன் இருக்கும். இன்னுமா குழந்தை பிறக்கலை அப்படின்னு கேட்குறவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லாதீங்க, இனிமே தான் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த பாசிட்டிவிட்டி தான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வரும். ஸோ பி பாசிட்டிவ். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எங்கள் குடும்பத்தோட ஆணி வேறான என்னுடைய மூத்த அண்ணாவுக்கும் அன்னிக்கும் இன்றைக்கி வெட்டிங் டே, அவங்களுக்கு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அண்ணா அண்ணின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனிமேலும் உள்ள வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.